யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தயவு நமக்கு எப்போது கிடைத்தது, இந்த கிருபை நமக்கு எப்போது வந்தது, இயேசு என்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வந்தாரோ அன்றைக்கு அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து விட்டது. அந்த கிருபை ஒரு நபராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை விட்டு விலகாத கிருபை, நம்மை விட்டு மாறாத அந்த தயவு, அது நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறது. ஆகையினாலேதான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவையர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆணித்தரமாய் உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ இரண்டாவதாக, இந்த தயவை நமக்கு தயவு, பெரும் தயவு அல்லது அக்செப்ட் த ஃபேவர். மூன்றாவதாக, எபேசியர் 2:4 நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 2:4 11 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, தேவனாலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரோ நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இங்கே உள்ளதான இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்கும் போது, வேதத்திலே இங்கே நாம் பார்க்கும்போது தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ கிருபை எப்படி கொடுக்கப்படுகிறது, கிருபையின் அளவு என்ன, ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதத்தை ஏராளமான தயவின் மாதம் என்று நாம் பெயரிடலாம். ஏப்ரல் மாதம் ஏராளமாய் தயவு தரும் மாதம் என்று சொல்லி நாம் பெயரிடலாம். அப்போ இதை, இந்த தயவை நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்குரியது, இது தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகையினாலே இந்த தயவிற்கு புறம்பாக நான் நடக்கப் போவது இல்லை. இந்த தயவை நாம் அறியாதபடி பலவீனமாய் இருக்கும்போது நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவது அந்த தயவை நாம் புறக்கணிப்பதை போல ஆகிறது. அப்ப என்ன சொல்ல வேண்டும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய குறைவின் நேரங்களிலே என் தேவன் என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் நிறைவாக்குவார் என்பதை நாம் சொல்லும் போது அவருடைய தயவை கிருபையை நாம் கனப்படுத்துகிறோம். ஒரு பரிசை ஒரு மனிதர் வழங்கும் போது, ஒரு நல்ல விலை மதிப்புள்ள ஒரு பரிசை வழங்கும் போது, உதாரணத்திற்கு 100,000 ரூபாய் பெருமான ஒரு பெரிய பரிசை ஒரு பெரிய செல்வந்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதனாலே நாம் மனம் நெகிழ்ந்து போய், ஐயோ இதற்கு நான் தகுதி இல்லை, ஆகையினால் ஐயா அந்த ஒரு 100 ரூபாய் என்னிடத்துல இருக்கிறது, எப்படியாவது இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு பெரிய தயவை நீங்கள் எனக்கு காண்பித்திருக்கிறீர்களே என்று நாம் சொல்லும் போது அவருடைய தயவை நாம் கொச்சைப்படுத்துகிறதை போல இருக்கிறது. அவருடைய தயவை எப்படி கனப்படுத்துவது, அதை எளிமையான விசுவாசத்தோடு அங்கீகரித்துக் கொள்வது, அதுதான்
அவருக்கு காண்பிக்கிற மரியாதை. ரூத்தினுடைய வாழ்க்கையில இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கவே முடியும். இப்போ இந்த மாதத்திலே அபண்டன்ட் ஃபேவர் இன் ஏப்ரல், நம்பர் ஒன் அவைலபிள் ஃபேவர், நம்பர் டூ அக்செப்ட் த ஃபேவர், நம்பர் த்ரீ அக்னாலெட்ஜ் த ஃபேவர். ரூத்தின் வாழ்க்கையிலே அவள் இந்த தயவை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஒவ்வொரு முறையும் அற்புதம் நடக்கும் போதெல்லாம் அதில் ரெண்டு முக்கியமான காரியங்களை நான் கடந்த வாரத்திலே தியானிக்க நேர்ந்தது. எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும் வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த காரியங்களிலேயும் அற்புதங்களிலேயும் ரெண்டே ரெண்டு காரியங்கள், ஒன்று எளிமையான விசுவாசம், தாழ்மையான செயல், சிம்பிள் ஃபெய்த், ஹம்பிள் ஆக்ட். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரா, எனக்கு தயவு காண்பித்திருக்கிறாரா, கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறாரா, அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இதுதான் இந்த கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறை. இரண்டாவதாக அந்த காரியத்தை தாழ்மையான ஒரு கீழ்ப்படிதலை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரூத்தின் வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்கிறோம். நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், நீர் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு இந்த போவாசினாலே வருகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, தனக்கு உரியது, தனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் தாராளமாய் இது எனக்கு தேவ செயலினாலே காண்பிக்கப்படுகிறது என்பதை அவள் விசுவாசிக்கிறாள். இது தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறாள். இரண்டாவதாக அதற்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலேயும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணீராத அளவிலே உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரூத்தின் வாழ்க்கையிலே அவள் அன்றாடம் தானியத்தை பொறுக்கிக் கொண்டிருந்தவளை சற்று காலத்திற்கு பிறகு போர்வையிலே அந்த கோதுமையை கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். பின்பு மற்றவர்களை போஷிக்கும்படியாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென்.